வாழ்க வளமுடன் அன்பானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எந்த துறையில் பணியாற்றினாலும் சரி அல்லது எந்த தொழிலை செய்தாலும் சரி அதில் என்றாவது ஒரு நாள் உச்சத்தை அடைந்து அந்த தலைமை பிடத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையும் கனவும் நிச்சயமாக இருக்கும் ஒரு சாதாரண விளையாட்டு வீரன் அவர் எந்த விளையாட்டை விளையாடினாலும் சரி அது கிரிக்கெட்டாக இருக்கலாம் ஃபுட்பாலாக இருக்கலாம் டென்னிஸாக இருக்கலாம் இன்னும் எத்தனையோ விதமான விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த அணியின் தலைவனாக வந்துவிட வேண்டும் என்ற ஆசையும் விருப்பமும் நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியின் அடிமட்ட தொண்டனுக்கு என்றாவது ஒரு நாள் அந்த கட்சியின் தலைமை பீடத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற கனவும் ஆர்வமும் நிச்சயமாக இருக்கும் அதேபோன்று எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி அதை பின்பற்றக்கூடிய ஒருவருக்கு ஒரு நாள் அந்த தலைமை பீடத்தை அடைந்துவிட வேண்டும் என்ற உணர்வும் அறிவும் நிச்சயமாக இருக்கும் இப்படி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அதன் உச்சத்தை தலைமை பீடத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையும் என்ற கனவும் நிச்சயம் இருக்கும் ஆனால் ஏன் அதை அடைய முடியவில்லை ஏன் நமக்கும் அதற்குமான இடைவெளி மிக அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது களத்தில் இறங்கி போராட தயங்குவதுதான் முதற் காரணமாக இருக்கிறது உதாரணமாக ஒரு குத்துச்சண்டை போட்டி எடுத்துக்கொண்டாலும் கூட மிக உயரமான ஒரு இடத்தில் மேடை போடப்பட்டிருக்கும் பல ஆயிரம் மக்களுக்கு முன்பாக இருவர் அந்த போட்டியில் கலந்து கொள்வார்கள் உயரமான களம் என்பது அனைவரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அந்த இருவரும் களத்தில் இறங்கி போராடுகிறார்கள் வெற்றியோ தோல்வியோ களத்தில் இறங்கி போராட வேண்டும் வெறும் பார்வையாளராக நாம் இருந்து கொண்டிருந்தால் வாழ்நாள் முழுவதும் பார்வையாளராக மட்டும்தான் இருக்க முடியும் ஆகவே எந்த ஒரு செயலும் களத்தில் இறங்கி போராடி நான் இருக்கேன் என்று செய்வதன் மூலமாகத்தான் இந்த மக்களின் கவனத்தை ஈர்க்க முடியும் நமக்காக ஒருவர் இருக்கிறார் நம்மை வழிநடத்தி செல்வார் என்ற ஒரு அங்கீகாரத்தை நாம் கொடுக்கின்ற போதுதான் அவர்கள் நம்மை தலைவனாக அங்கீகரிக்க தொடங்குகிறார்கள் மற்றொரு காரணம் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் செயலுக்கும் பொறுப்பேற்க தயங்குவதுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நான் தான் அதை வழிநடத்தி கொடுத்திருக்கிறேன் ஆகவே நான் தான் அதற்கு காரணம் என்று எவர் ஒருவர் துணிகிறாரோ அவரையே மக்கள் ஏற்க துணிகிறார்கள் நம்மை வழிநடத்துவதற்கும் நம் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து பொறுப்பேற்பதற்கும் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் ஊட்டுகிறோம் ஆகவே இந்த மிகப்பெரிய இரண்டு காரணிகள் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தலைமை பீடத்தை அடைவதற்கு களத்தில் இறங்கி போராட தயாராக இருக்க வேண்டும் எந்த நிகழ்வுக்கும் பொறுப்பேற்பதற்கு துணிய வேண்டும் அடுத்ததாக உங்களின் திறமைகள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் கடவுள் ஒவ்வொருவருக்கும் அளப்பரிய திறமைகளை கொடுத்திருக்கிறார் உங்களின் திறன்களை உங்களால் நிச்சயமாக வெளிக்கொண்டு வர முடியும் சாதாரண சின்ன சின்ன செயல்களில் கூட நீங்கள் வெற்றிகளை பெற துணியாத போது எப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு இறைவன் கொடுக்க முடியும் ஆகவே உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கு நீங்கள் முன்னேற்பாடுடன் செயல்பட்டால் உங்களால் ஒரு நாள் உங்கள் துறையில் தலைமை பீடத்தை அடைய முடியும் மற்றவர்கள் உங்களை அங்கீகரிக்க தொடங்கும் முன் நீங்களே உங்களை அங்கீகரிக்க துவங்குங்கள் அதுதான் மாற்றத்திற்கான முதல் திறவுகோல் நாம் வெறுமனே இங்கு மற்றவர்களை பின்பற்றுவதற்காக பிறக்கவில்லை மற்றவர்களை வழி நடத்துவதற்காகவும் பிறந்திருக்கிறோம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பிறரை பின்பற்றுவதாக இருக்கப் போகிறீர்களா அல்லது மற்றவர்களை வழிநடத்தி முன் செல்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்பதை நீங்களே உங்களை கேள்வி கேளுங்கள் உங்கள் திறமைகளை உங்களுக்காக முதலில் பயன்படுத்தி பாருங்கள் அந்த வெற்றி மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்த தயாராக இருக்கும் ஆகவே நாம் நம் திறமைகள் மீது மதிப்பு வைத்து நம்மை மேலும் முன்னேற்றி சென்று மற்றவர்களுக்கும் வழிகாட்டுதலாக இருப்போம் என்ற ஒரு செய்தியை நம்பிக்கையோடு முன்னெடுத்து வையுங்கள் களத்தில் இறங்கி போராடுங்கள் எந்த நிகழ்வுக்கும் பொறுப்பேற்க தயாராக இருங்கள் மேலும் இதுபோன்ற பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழால் இணைவோம் தரமாய் உயர்ந்து தரணியாகும் நன்றி வாழ்க வளமுடன்